கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே தாராவி நல்லமைப்பன் திருச்சபையிலிருந்து உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தர் உங்களையும் உங்களுடைய வியாபாரங்களையும் உங்கள் தொழில்களையும் உங்களுடைய வேலைகளையும் உங்களுடைய ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் கர்த்தர் தாமே பரத்திலிருந்து தந்து உங்களை ஆசீர்வதித்து சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடும் உங்களை வழி நடத்துவாராக. தினம் ஒரு மிஷினரி என்கின்ற தலைப்பிலே இந்த நாளிலே விசுவாச வீராங்கனை பெர்பெத்துவாவை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். இவருடைய பிறப்பு கிறிஸ்துவுக்கு பின் 181 வருடம், இவருடைய மரணம் கிறிஸ்துவுக்கு பின் 203 வருடம். இவருடைய சொந்த நாடு ரோம், இவருடைய தரிசன பூமி ரோம். இந்த விசுவாச வீராங்கனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இன்றைய நாளிலே நம்முடைய விசுவாசம் கிறிஸ்துவுக்கு எப்படி இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய, சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாய நிலை இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வீர்கள். செபஸ்டிமஸ் செவ்ரோஸ் என்ற கொடுங்கோலன் ரோமை ஆட்சி செய்து வந்த காலம். கிறிஸ்துவுக்கு பின் 300 துவக்கம் அது. கிறிஸ்தவர்கள் மிகவும் துன்புறுத்தப்பட்ட காலம் அது. துன்புறுத்தப்பட்டு சிறையில் தள்ளப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு சிங்கங்களுக்கு இரையாக போடப்பட்டனர். பலர் வாளால் வெட்டி கொல்லப்பட்டனர். இப்படி ஒரு கொடுமையான ஒரு காலம் அது. இந்த காலத்தில்தான் பெர்பெத்துவா என்ற பெண்மணி, ஒரு உயர்ந்த குலத்தை சார்ந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும், கிறிஸ்துவின் மேல் விசுவாசமுள்ளவளாக அன்பு கொண்டவளாக திகழ்ந்தாள். இந்த பெர்பெத்துவாவினுடைய அடிமை பெண்ணாக இருந்த பெலிசித்தாலும் இவரை போலவே கிறிஸ்துவின் மேல் உறுதியான பற்று கொண்டவராக திகழ்ந்தார்கள். இவர்கள் தங்கள் விசுவாசத்தை வெளிப்படையாக காட்டி ஞான ஸ்நானம் பெற்றுக் கொண்டனர். கொடுங்கோல் அரசனுக்கு இந்த செய்தி எட்டியது. இருவரும் பிடிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். பெர்பெத்துவாவின் கைகளிலோ ஒரு அருமையான ஒரு சிறு ஆண் குழந்தை இருந்தது. வெளிச்சித்தால் அந்த நாளிலே ஒரு நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தார். எனினும் இவர்கள் தங்கள் விசுவாசத்தை மறுதளிக்கும்படி கட்டாயப்படுத்தப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாயினர். ஆனால் இருவரும் தங்கள் விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்து நின்றனர். பெர்பெத்துவாவின் தந்தை எவ்வளவோ கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொண்டார். பின்பும் அவர்கள் கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பை விட்டு விலகவில்லை. அது ஒரு இருள் படிந்த நாள், வீர பெண்மணிகளின் உயிரை பறிக்க குறிக்கப்பட்ட நாள். ஆயினும் இரத்த சாட்சிகளுக்கு மகுடம் சூட்டப்படும் நாளாக அது விளங்கிற்று. அரசன் தன் வீரர்களுக்கு கட்டளை கொடுத்தான், விசுவாச பெண்களின் தலைகளை துண்டித்து போட வேண்டும் என்று அவன் கட்டளையை பிறப்பித்தான். இதனால் கிறிஸ்தவர்கள் பயந்து விடுவார்கள் என்று அவன் எண்ணினான். தங்கள் உயிரை காப்பாற்ற கொடுக்கப்பட்ட கடைசி தருணத்தையும் கிறிஸ்துவுக்காக குப்பையாக்கினார்கள். கிறிஸ்தவர்கள் அவர்களுக்காக உருக்கமாய் வேண்டுதல் செய்ய அனைவருடைய கண்களுக்கு முன்பாகவும் தலை வெட்டி கொல்லப்பட்டனர் இந்த வீர பெண்மணிகள். கிறிஸ்துவின் வீராங்கனைகள் விண்ணிலே மகிழ்ந்தனர். அன்பரே, மரணம் வரை கிறிஸ்துவுக்குள் உறுதியாக நிலைத்து நிற்பீர்களா? உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்வது வீரமுடனும் அஞ்சா நெஞ்சத்துடனும் கிறிஸ்துவுக்காக பாடுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். இதனாலே நாம் ஏறெடுக்க வேண்டிய விண்ணப்பம், ஆண்டவரே உமக்குள் வீரத்துடன் வளரவும் இயலாமை அகற்றவும் எனக்கு பலன் தாரும். ஆமேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவர்கள் விசுவாசத்தில் உறுதியாக தரித்திருந்தார்கள். ஒரு பெண்மணி தன் கரங்களில் அருமையான ஆண் குழந்தை இருந்த பொழுதும், ஒரு பெண்மணி தன் நிறைமதமான கற்பனையாயிருந்த பொழுதும்
கிறிஸ்துவை அவர்கள் மறுதளிக்கவில்லை. கிறிஸ்துவை அவர்கள் அறிக்கை செய்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட நாட்கள் இப்போ நமக்கு இல்லை என்றாலும், நாம் சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன பயமுறுத்தல்கள் நம்மை நோக்கி வருகின்ற பொழுது, நாம் கிறிஸ்துவை மறுதளிக்கிறவர்களாகவும் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை விட்டு விலகுவர்களாகி காணப்படுகிறோமே. சிந்தித்து பாருங்கள். இந்த விசுவாச வீராங்கனைகளை பெர்பெத்துவா மற்றும் வெளிசித்தால் இவர்களை பாருங்கள். விசுவாசத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். இந்த நாளிலே தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாத்ராகமம் 16வது அதிகாரம், சங்கீத புஸ்தகம் 70-71, மார்க் 4வது அதிகாரம். இந்த பகுதிகளை இந்த நாளிலே நேரத்தை ஒதுக்கி தியானம் செய்யுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.